இன்னைக்கு எங்கள் காலத்தில் அழகர் கோவில் தோசைன்னு ஒன்று அது பண்ணி பார்க்கலான்னு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து இந்த பச்சரிசி, கோவில் தோசைனாலே பச்சரிசிலாம் பண்ணுவாள், அதனால் மூணு மெஷர்மெண்ட் எடுத்துனெல்லாம் ரெண்டு மெஷர்மெண்ட்டு உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுத்து, இது கட்டாயமாக கருப்பு உளுந்து தான் வேணும். இந்த அரிசியை வந்து நான் வந்து ரெண்டு பச்சரிசியும் ஒரு புழுங்கரிசியும் போட்டிருக்கேன், ஏன்னா சாஃப்டாக இருக்கும்னு. அது மட்டும் பச்சரிசி மட்டும் போட்டால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் கோவிலில் வந்து கட்டாயம் பச்சரிசி தான் போடுவா. மூணு மெஷர் பச்சரிசி எடுத்துருந்து அதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி அதை வந்து இந்த மாதிரி ரவையாக பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் உடச்சி. எத்தனை நாள் இது பண்ண ஊற வச்சு? ஊற ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அது உணர்த்தினா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இல்லையா, அப்புறம் பொடிச்சானா இது மாதிரி ஆகும். மிக்சியில் ரவையாட்டம் பொடிச்சு வச்சுக்கணும். இது இதில் வந்து பச்சரிசியும் புழுங்கரிசி ரெண்டு போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ரெண்டு பச்சரிசியும் ஒரு புழுங்கரிசியும் போட்டிருக்கேன். ஆனால் கோவில் தோசையில் ஃபுல்லாக பச்சரிசி தான் போடுவாள், அது கொஞ்சம் ஆறினவுடனே ஹார்ட் ஆகிடும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரவையாக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் போடுறேன், ஆனால் கோவிலெலாம் தேங்காயெல்லாம் போட மாட்டேன். அப்புறம் மிளகுத்தூள், சுக்கு பொடி, கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த உளுந்து வந்து கருப்பு உளுந்து, இது மூணு மிஷர் எடுத்துனா ரெண்டு மிஷர் உளுந்து. உளுந்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து ரவையாக பிடிச்சிக்கோங்க. உளுந்த கருப்பு உளுந்த பாதி தோலை எடுத்துட்டு ஃபுல்லாக தோலும் எடுக்காதீங்க, மீதி பாதி தோல் இருக்கும்போதே இந்த மாதிரி அரைச்சி இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சிடு, ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். கெட்டியாக பசங்கிருந்து உளுந்த நன்னா அரைச்சி அதை இதோட கலந்துட்டு ஒரு 6 hours ஊற வைக்கணும். ஐ மீன் அப்படியே வச்சிடணும், புளிக்க வைக்கணும். இந்த மாவு உளுந்தும் அரிசியும், அரிசி மாவை தண்ணி விட்டு பிசைஞ்சுட்டு உப்பையும் போட்டு உளுந்த நன்னா அரைச்சிட்டு அந்த உளுந்து மாவும் அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி, உப்பு தான் அரிசி மாவிலே போட்டுருவோமே, அப்புறம் அதை அப்படியே 6 மணி நேரம் செட் பண்ணி வச்சிடணும். இது அந்த பொடிச்ச மாவு, இது 6 மணி நேரம் ஊறினது, அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்காக. இந்த பொடிச்சாதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் உளுந்தில் பச்சை உளுந்துலையும் போட்டு ரெண்டு கருப்பு உளுந்து, இது ஸ்பெசிஃபிக்காக அந்த கோவில் தோசையே கருப்பு உளுந்து, கோவில் வடையெல்லாம் கருப்பு நீங்களே பார்த்துருப்பேன். அந்த மாதிரி உளுந்தை ஊற வச்சு அதை அரைச்சி இந்த அரிசி மாவை உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு உளுந்தையும் அரைச்சி அதோடு போட்டு அப்படியே வச்சு ஒரு 6 மணி நேரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட மிளகுத்தூள், சுக்குத்தூள், நான் வந்து தேங்காய் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக போடுறேன். தேங்காயெல்லாம் கோவிலில் போட மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், இதோட இது நிறையா இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான். எல்லாத்துக்கும் தோசை கொஞ்சம் தான் வேணும், அதனால இவ்வளவு வேணுமோ அந்த தோசைக்கு உண்டானதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எதுக்கு, நாளைக்கு வச்சுக்கலாமே. அப்புறம் இதோட இந்த பாருங்க, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஒரு 1/2 teaspoon சுக்குத்தூள், சுக்குப்பொடி, அப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போடுறேன். கோயிலெலாம் தேங்காய் போட மாட்டேன், தேங்காய் போட மாட்டேன். நான் திருச்சின்னு இருக்குமே, நான் கொஞ்சம் தூண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதை நல்லா கலந்துக்குவோம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் வறுக்கணும், இதை வறுக்கிறதுக்கு நெய் தான் வேணும். கோவில் தோசை கோவில் எல்லாமே நெய் தானே, உங்களுக்கே தெரியும். ஸ்ரீரங்கம் கோவில் நெய் அப்படியே ஒழுகும். ஆமாம், அது அந்த காலம், இப்போ ஒழுகுது வறட்டுக்கட்டியாட்டிருக்கு. அந்த வடையை நான் உசிரி பண்ணேன், கடிக்க முடியல. என்னோட ஓன் ரெசிபி ஆறுங்கிறது அப்படி கல்லுக்கட்டை ஏற்றிருக்கு. அப்புறம் கருவேப்பிலை, இதில் 1 spoon மிளகுப்பொடி, ஏன்னா மிளகு வேற ஒன்றும் காரம் கிடையாது இல்லையா, அதனால சுக்குத்தூள் 1/2 spoon, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சை போட்டு நல்லா கலந்துருங்க. இதை பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும் நீங்கள், அதான் முக்கியம். ஆமாம்,
அப்படியே வச்சிடணும். இதை இதுக்கு நெய் இது கொஞ்சம் கெட்டியாக தான் வளர்க்கணும். இதுக்கு பேர் என்னங்க? அழகர் கோவில் தோசை. அழகர் கோவில் தோசை பண்ணி பாருங்க, நிச்சயமாக நல்லா இருக்கும். ஒரு சே இதுக்கு பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இது ஆனால் லேசாலாம் வாக்க வராது. கோவில் தோசை நல்லா கெட்டியாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது நெய் விடணும். இது வந்து எண்ணெய் விடக்கூடாது, நெய். அது சின்னதாக ஆக்க முடியாது, அது வேறு இருக்குது. நீங்கள் வைக்க வாக்கணும் அப்படின்னாலும் யூ கான் டூ. அது பஸ்ஸுன்னு தான் வரும் போல இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி தான் பண்ணுறேன். நான் தான் அதை டெஸ்ட் பண்ணணும். அது ரைட்டு. அது என்ன பண்ணாலும் தின்னு தான் ஆனோம். ஆனால் டெஃபினட்டாக இது வரைக்கும் நான் ஃபெயிலியரே ஆனதில்லை. ஒரு தடவை பண்ணி பார்த்து அப்புறம் மறுபடியும் பண்ணி அதை ஃபெயிலியரே ஆனதில்லையே நான் சொல்லணுங்கய்யா. நீ சரி சொல்ல வேண்டாம். எப்போ ஃபெயிலியர்னு சொல்லுங்களே. இது எப்படி இருக்கு பார்ப்போம். இது தொட்டுக்க இதுக்கு வந்து அது மிளகு சுக்கு அந்த காரமே இருக்கு. அதனால போகிறோம் வேணா தேங்காய் சட்னி பண்ணலாம். நான் இப்போ அதெல்லாம் பண்ண போகிறதில்ல, தேங்காயே ஆகாதுங்கிறதுனால நான் இப்போ தேங்காய் கொஞ்சம் வேகணும். ஏன்னா கெட்டியாக விட்ருக்கோம் இல்லையா. கொஞ்சம் வேகட்டும். இல்லை வேகட்டும். ஆனால் இதுக்கு நெய் தான் விடணும். நெய் விட்ட வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த கலர் மாறினு வருது பார்த்தீங்களா, அப்போதான் நின்றுருக்கு மொத்தம். தெரியல நீங்களா? எங்கே போயிட்டா? அப்பா டக்குன்னு வந்துருக்கேன். இன்னும் இல்லையா ஐயா? அப்படியேங்க அப்பா. அப்புறம் கல்யாணம் இருக்கு, கடிக்கிறது இருக்கு, அப்படி இருக்கு. உங்களுக்கு பயந்துதான் நான் பண்ண வேண்டியிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு வச்சிருக்கு. கோயிலெல்லாம் அப்படியே வச்சிருவா, அது அப்புறம் ஆறி போய் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் தேங்காயெல்லாம் போட மாட்டேன். தேங்காய் போட மாட்டேன், பச்சரிசி பண்ண மாட்டேன். ஃபுல்லாக பச்சரிசி பண்ண மாட்டேன். நான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு கொஞ்சம் புழுங்கரிசி போட்டிருக்கேன். அது கூட டூ இஸ் ஒன் தான். ரெண்டு பச்சரிசி ஒரு புழுங்கரிசி, அதை வந்து அது மாதிரி ரவையாக பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதானா? அவ்வளோதான். அதையே நெய் விட்டு பண்ணா முறுமுறுன்னு ஆகும். பட் அதுக்கு ஆறு நிமிஷம் கல்லாட்டம் போயிடும். பார்த்தாலே நல்லா இருக்கு. ஒண்ணுக்கு மேல தின்ன முடியாது. உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அழகர் கோவில் தோசை ரெடி. இதுதான் அழகர் கோவில் தோசை. தேங்க் யூ.